உலகத்தினுடைய கதாநாயகன் யாருன்னு உங்களை கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நாடுகள் அடிப்படையில் அமெரிக்கா அப்படின்னு சொன்ன காலங்கள்லாம் மலை ஏறி போச்சு. இன்றைக்கி ரஷ்யாவும் சைனாவும் தரையில் மட்டும் கிடையாது, விண்வெளியிலையும் கால் பதிச்சு சாதனை படைச்சிக்கிட்டு இருக்கு. நாங்கள் தான்டா உலகத்தினுடைய ராஜாக்கள் அப்படின்னு அவங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வடகொரியாவும் தன்னுடைய ஆளுமையை செலுத்திக்கிட்டு இருக்கு. கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க இன்றைக்கி உலகத்தையே ஆண்டுக்கிட்டு இருக்காங்க. புதிய உலகத்திற்கான தேடுதலையும் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. சந்திரனில் போய் கால் பதிச்சு அங்கே இருக்கக்கூடிய தண்ணியை தான் போய் குடிக்க போகிறோம், அங்கே போய் மனுஷனை வாழ வைக்க போகிறோன்னு சொல்லிட்டு எலான் மஸ்கில் இருந்து இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய அறிவியல் அறிஞர்கள் எல்லாமே போட்டி போட்டு பல்வேறு சாதனைகள் செய்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. அறிவினுடைய வீச்சு அதிகமாக இருக்குது. அந்த வீச்சு சந்திரனில் கால் பதிக்கிறதுக்கும் சந்திரனில் இருக்கக்கூடிய முக்கியமான விடயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்தியாவும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. சந்திராயன் 3 சரியாக வெள்ளிக்கிழமை மதியம் 2:35 மணி அளவில் இந்தியாவின் சார்பாக இந்த உலகத்தை தாண்டி வேற ஒரு கிரகத்தில் போய் இந்தியாவினுடைய கொடியை நட்டுட்டு வரப்போகுதுன்னு சொன்னால் அது எந்த வகையிலையும் மிகையல்ல. இந்தியாவிற்கு, இந்திய விஞ்ஞானிகளுக்கு அட்வான்ஸ் விஷஸ் இதெல்லாத்தையும் தாண்டி சந்திராயன் 2 ஏன் தோற்று போச்சு? சந்திராயன் 3 எரிபொருள் கம்மியாக வச்சு அனுப்புறதுக்கான காரணம் என்ன? 1969 அப்பல்லோ அப்படிங்கிற விண்கலம் 4 நாட்களில் போச்சு. ஆனால் இந்த சந்திராயன் 3 40 நாட்கள் கழித்து தான் அங்கே போய் ரீச் ஆகுமா? அதுக்கான காரணம் என்ன? பட்டேல் சிலைக்கான செலவு எவ்வளவு? சந்திராயன் 3 ஆகக்கூடிய செலவு எவ்வளவு? சந்திராயன் 2 வனிதா அப்படிங்கிற லேடி திட்ட இயக்குநராக இருந்தாங்க, அவங்க ஏன் மாற்றப்பட்டாங்க? புதிதாக திட்ட இயக்குனர் ஒருத்தரை ஜாயின் பண்ண வச்சுருக்காங்க, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன? இஸ்ரோவினுடைய முன்னாள் தலைவர் சிவன் அன்னைக்கு தேதிக்கு எடுத்த தவறான முடிவாது, இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய சோம்நாத் இஸ்ரோவினுடைய தலைவர் சரியான முடிவு எடுத்து காய்களை நகர்த்திக்கிட்டு இருக்காரா? இது எல்லாத்த பற்றியும் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த 2019 இஸ்ரோ தலைவர் சிவன் தலைமையில் போன அந்த சந்திராயன் 2 ஏன் ஃபெயிலியர் ஆச்சு? அதில் ஆர்பிட்டர் அப்படிங்கிறது இன்னமும் அங்கேயே தான் இருக்குது. லேண்டர் கருவி சரியாக தரையிறங்க முடியலைங்கிற ஒரு குற்றச்சாட்டு. தொலைத்தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கு, தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிறது தான் அந்த 30 days மேலே கிடச்ச ரிப்போர்ட். இந்த சந்திராயன் 2 48 நாட்கள் பயணித்து அங்கே போய் ரீச் ஆகணும் அப்படிங்கிறது தான் கால்குலேஷன். ஆனால் 30வது நாளுக்கு மேலேயே அது ஒரு தோல்வி கட்டத்தை நெருங்கிருச்சு அப்படிங்கிற ரிப்போர்ட் கிடச்சிது. சந்திராயன் 3 சரியாக 40 நாட்களில் அங்கே போய் ரீச் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த சந்திராயன் 2 இருக்கு இல்லையா, அது வந்து மோடி அங்கேயே விபத்துக்குள்ளாகிடுச்சு, சரியாக தகவல் கிடைக்கல அப்படிங்கிற செய்திகளை எல்லாம் கடந்து சண்முக சுப்பிரமணியன் அப்படிங்கிற ஒருத்தர் தான் அது எங்கே விழுந்தது, என்ன பிரச்சனை அப்படிங்கிறத 3rd December கண்டுபிடிச்சி சொல்கிறாரு. அது வரைக்கும் இஸ்ரோட்டிருந்து எந்த தகவலுமே வரலை. சிவன், இஸ்ரோவினுடைய தலைவர் சிவன் அவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அன்னைக்கு தேதிக்கு கட்டி தழுவி ஆற தழுவி அவருக்கு தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்தது மட்டும் இல்லாமல் தோல்வி முகத்திலிருந்து மேரோடி மீண்டு வாங்க அப்படிங்கிற அட்வைஸையும் கொடுத்து அனுப்பிச்சார். அதுக்கப்புறம் அவருடைய பதவி காலத்திற்கு பிறகு இன்னைக்கு சோம்நாத் அப்படிங்கிறவர் இஸ்ரோவினுடைய தலைவராக இருந்து வழி நடத்திக்கிட்டு இருக்கார். சண்முக சுப்பிரமணியன் அப்படிங்கிற நபர் தான் 3rd December அந்த ரோவர் பாகத்தையே கண்டுபிடிச்சி சொல்கிறாரு, தன்னுடைய தொலைநோக்கி மூலியமாக. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிறாங்க இஸ்ரோவில் இருக்கக்கூடியவங்கள்லாம், ஓ அப்படியா, அது இங்கே தான் இருக்கா அப்படிங்கிறத. அது வரைக்கும் அது சந்திரனில் தான் சுற்றிக்கிட்டு இருந்திருக்கு, சந்திரனில் ஒரு இடத்துல இருக்குது அப்படிங்கிறத இவருடைய தொலைநோக்கி மூலியமாக கண்டுபிடிச்சி சொல்கிற அளவுக்கு நம்முடைய விஞ்ஞானம் அப்படிங்கிறது இருந்திருக்குங்கிறத சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ஸ்ரீஹரிகோட்டாவினுடைய 2வது ஏவுதளத்தில் இருந்து வெள்ளிக்கிழமை சரியாக மதியம் 2:35 மணி அளவில் அது அந்த ராக்கெட் வந்து பறக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது சந்திராயன் 3 இருக்கக்கூடிய அந்த திட்ட இயக்குனர் ஒருத்தராக மாற்றிருக்காங்க அப்படிங்கிறத நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன். ஏற்கனவே சந்திராயன் 2 இருக்கக்கூடிய திட்ட இயக்குனருடைய பெயர் வனிதா. அவங்க இந்த ரோவர் பகுதியை கண்டுபிடிக்கிறதுலையும் சரி, அந்த தொலைத்தொடர்பு எப்படி மிஸ் ஆச்சு அப்படிங்கிறதுலையும் சரி, சரியான ஒரு காரணங்கள் அடுக்கியிருக்காங்களா, எதனால் அது ஃபெயிலியர் ஆச்சு அப்படிங்கிற விஷயங்கள்லாம்
அவங்கள கேட்டால் தான் தெரியும். ஆனால் இதற்கு முழுக்க முழுக்க பொறுப்பு வந்து அன்னைக்கு இருந்த ஒட்டுமொத்த டீம், ஒருத்தரை மட்டும் குறை சொல்ல முடியாது. ஆனால் இன்றைக்கி அந்த திட்ட இயக்குனரோட போஸ்டிங்கை மாற்றிருக்காங்க. வீர முத்துவேல் அப்படிங்கிறவர் தான் இன்னைக்கு திட்ட இயக்குநராக இருக்கார். விழுப்புரம் பக்கத்தில் அவர் ஐஐடியில் படித்த ஒரு நபர். வனிதா அப்படிங்கிறவங்களுக்கு மாற்றாக அவர் நியமிக்கப்பட்டிருக்காருங்கிறாங்க. இந்த சந்திராயன் 1 அப்படிங்கிறது மொத்தம் 77 நாட்கள் பயணித்து 2008 சந்திரனில் போய் கால் பதிச்சது. சந்திராயன் 2 தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. அதோட ஆர்பிட்டர் மட்டும் இன்னமும் அங்கேயே தான் இருக்குது. அது ஆர்பிட்டர் அங்கே இருக்கிறதுனால தான் இன்றைக்கி தேதிக்கு சந்திராயன் 3 அந்த செலவு அப்படிங்கிறது நமக்கு கம்மியாக இருக்குது. ஸோ சந்திராயன் 2 48 நாட்கள் பயணித்து 2019 ஓரளவு ரீச் ஆச்சு. சந்திராயன் 3 40 நாட்கள் பயணித்து அங்கே போய் ரீச் ஆக போகுது. அப்பல்லோ 2 விண்கலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விண்கலம், அமெரிக்காவில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு ராக்கெட். அது டைரக்டாக என்ன பண்ணுறாங்கன்னா, அதிகமான எடை இருக்கக்கூடிய விண்கலமாக அதை வடிவமைக்கிறாங்க. வெறும் 4 நாட்களில் அது சந்திரனில் போய் லேண்ட் ஆகக்கூடிய அளவுக்கு ஸ்ட்ரெயிட்டாக புறப்பட்டுச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து விஜய் மாதிரி தான் டைரெக்டாக சிஎம் ஆகக்கூடிய ஒரு கனவோடு அது பயணிக்கக்கூடியது. 1969 அதை சாத்தியமாகவும் ஆக்கச்சு அப்பல்லோ 2 விண்கலம் அப்படிங்கிறது. அதனுடைய எடையை மட்டும் பார்த்தீங்கன்னா 2800 எடை அப்படின்னு சொல்கிறாங்க. அமெரிக்காவினுடைய வெற்றிமுகம் அப்படின்னு பல கோடி ரூபாய் செலவில் வந்து நிறுவப்பட்டது. ஆனால் நம்முடைய இந்த சந்திராயன் 3 இந்த ராக்கெட் வந்து GSLV ராக்கெட் மூலமா பறக்கவிடப்போகுது, Mach 3 அப்படின்னு. இதனுடைய டோட்டல் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 640 தான். அமெரிக்காவில் 1969 வந்து 2800 எடையில் வந்து பறக்க விட்டுருக்காங்க. நம்ம வந்து 640 தான் இப்போ பறக்க விடுறோம் அப்படின்னா அதுக்கான காரணம் என்ன, லைட் வெயிட் இருக்கிறதுனால டூரேஷன் வந்து 4 நாட்களில் போக வேண்டியது 40 நாட்கள் ஆகுதா அப்படிங்கிற கேள்வி இயற்கையாக நமக்குள்ளே வரும். அதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இது வந்து ஸ்லிங் ஷாட் அப்படிங்கிற டெக்னாலஜி மூலிமா அதை அனுப்புகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு கிரகம் இருக்கக்கூடிய இல்லை கோளோட இயக்கத்தை பயன்படுத்தி விண்கலத்தை வேகத்தை மாற்றுறது. இப்போது டைரெக்டாக வந்து இப்போ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, சந்திராயன் வந்து ஒரு இடத்துலேருந்து டைரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வந்து சந்திரனுக்கு போகிறது அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, பூமியினுடைய அந்த நீள்வட்ட பாதை அடிப்படையில் டைரெக்டாக சந்திரனை போய் ரீச் ஆகிறது ஒரு ஸ்டேஜ். இப்போது நீள்வட்ட பாதையில் டைரெக்டாக பூமியினுடைய மையத்துக்கு போய் அதுக்கப்புறம் ராக்கெட்டினுடைய உதவி இல்லாமல் அடுத்த ஸ்டேஜுக்கு அந்த விண்கலம் பயணிக்கக்கூடிய நிலை இருக்கும். இது இப்படி தான், ராக்கெட்டு அதுக்கப்புறம் வந்து ஆர்பிட்ரு, ஆர்பிட்டருக்குள்ளே வந்து ரோவரு, ரோவருக்குள்ளே வந்து லேண்டர். இந்த லேண்டர் தான் நமக்கான தகவல்களை வந்து அனுப்பப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இஸ்ரோவினுடைய தலைவர் சோம்நாத் சொல்லக்கூடிய தகவல் அடிப்படையில் இந்த நீள்வட்ட பாதையில் பயணிக்கக்கூடியது, அதாவது பூமியோட சுற்றுவட்ட பாதையிலிருந்து டைரெக்டாக ராக்கெட்டு கலண்டுக்கிறோம், அதுக்கப்புறம் அதை பிடிச்சிட்டு போகக்கூடியது ரோவரும் லேண்டரும் அங்கே போய் லேண்ட் ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. சந்திராயன் 2 சந்திராயன் 3 என்ன வித்தியாசம் அப்படின்னா, பேரில் மட்டும் வித்தியாசம் கிடையாது. சந்திராயன் 2 வந்து ஏற்கனவே அது கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மெட்டீரியல், பட் அந்த இடத்துல போய் நம்ம ஆர்பிட்ரு மட்டும் லேண்ட் ஆயிடுச்சு, நம்மளுடைய ரோவரும் லேண்டரும் எங்கே அப்படிங்கிற அந்த தகவல் நமக்கு கிடைக்கல. அதுதான் நமக்கான பிரச்சனை. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோவரும் லேண்டரும் அட்டாச் பண்ணி நம்ம அனுப்பிச்சிருக்கோம். அது வந்து டைரெக்டாக ஆர்பிட்டரோட இன்ன வரைக்கும் தொடர்பில் தான் இருக்குங்கிறதுனால டைரெக்டாக அந்த ரோவரும் லேண்டரும் அங்கே சரியாக ஆர்பிட்டரோட தொடர்பு கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்த சந்திராயன் 1 அப்படிங்கிறதுக்கு 386 கோடி ரூபாய் செலவாச்சு. சந்திராயன் மங்கல்யான் வந்து 2014 வந்து வெற்றிகரமாக நிறுவப்பட்டது, அதில் 490 கோடி ரூபாய் இது பண்ணாங்க. அமெரிக்காவோட கம்பேர் பண்ணும்போது 1:10 அப்படிங்கிற அந்த விகிதாச்சார அடிப்படையில் 10 வந்து செலவு கம்மியாக தான் இந்திய விஞ்ஞானிகள் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பட்டேல் சிலைக்கு வந்து நம்ம வந்து 3000 கோடி ரூபாய் செலவு பண்ணுறோங்கிறது வேறு விஷயம். இருந்தாலும் இந்திய விஞ்ஞானிகள் தங்களுடைய முயற்சியின் பலனாகவும் அரசுக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரத்தின் அடிப்படையிலையும் தன்னுடைய வெற்றியை வந்து உலகளாவிய அளவில் விஞ்ஞானிகளுக்கு வெளிப்படுத்தக்கூடிய வகையிலையும் நாங்கள் திறமையானவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையிலையும் இந்த சாதனையை செய்ய காத்திருக்காங்க. அவங்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்யலாம். என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கான. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.